உயரமும் உன்னதமும் மான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் உயரமும் உன்னதமும் மான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய ஆண்டவரை நல்ல ருசித்து பார்த்தீங்கன்னா மிக அழகாய் நேர்த்தியாய் நம்மை வழிநடத்தக்கூடிய ஆண்டவர் அவர். காலை ஜபங்கள் உங்க நீங்கள் வந்ததுக்கு மறுபடியும் மறுபடியும் நன்றி சொல்கிறேன். ஒன்று, நாம் ஜெபிக்கணும், அல்லது அடுத்தது மற்றவர்களுக்காகவும் ஜெபிக்கணும். ரெண்டு காரியம் வேணும். அது தரிசனம் உள்ள பிள்ளைகளாக சபையில் இவ்வளோ ஜனங்களை கொடுத்ததுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டருக்கு பயந்து எப்பொழுதும் பரிசுத்தமாக வாழ்ந்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர். இன்று காலையில் கர்த்தர் மிக அழகான ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்தார். இந்த நமக்காக சொன்ன வாக்கு தத்துவத்தை வெளிப்படுத்தினோம். ஏசாயா 43:5 பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன். இந்த வார்த்தையை நீங்கள் பலமுறை படிச்சிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு நம்ம ஜபத்தோடு தியானிக்க போகிறோம். ஒரு நல்ல ஒரு காரியத்தை நாம் கவனிக்கிறோம். ஒரு மனுஷனோடு ஆண்டவர் இடைப்படுகிறார். வேதம் வாசித்த பிள்ளைகளை காலையில் நிறைய பிள்ளைகள் நான் சபையை குறித்து நான் ரொம்ப ஒரு விதத்தில் சந்தோஷப்படுவேன், பெருமைப்படுவேன். வசனங்களையும் சம்பவங்களையும் வெளிப்படுத்துகிற பிள்ளைகளை, அந்த காரியங்களை அன்பு கத்திரிய பிள்ளைகளை, இன்றைக்கி ஒரு மனுஷ வாழ்க்கையில் பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன். அடிக்கடி ஆண்டவர் நிறைய பிள்ளைகளை பயப்படாதேன்னு பலப்படுத்தியிருக்கிறார். இந்த உன்னோடு கூட இருக்கிற இந்த வார்த்தையை நீங்கள் கவனித்து பார்க்குற பொழுது, மத்தேயு 28:20 வாசிக்க கேட்போம். கட்டளையில் உள்ள யாவையும் அவைகள் கை கொள்ளும்படி அவளுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரிந்தம், சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். உன் கஷ்டம் ஆண்டருக்கு தெரியும், உன் சந்தோஷம் ஆண்டருக்கு தெரியும். ஆனால் ஆண்டுடைய காரியம் என்ன? இதை உணரணுங்கிறார். நான் உன் கூட இருக்கேன். எப்போ நம்ம மீட்கப்பட்ட நாளில் உன்னோடு கூட இருந்த ஆண்டவர் சாகர் வரையும் கூட இருப்பார். நீ பாவத்தில் உழண்ட பொழுது உன்னை வெளியே கொண்டு வந்த தேவன் முடிவு வரைந்து கூட இருப்பார். பல பிரச்சனை சிக்கி நான் தவித்துக் கொண்டிருக்கிறேனே, படுக்கையை கண்ணி நான் நினைத்துக் கொண்டிருக்கேன், அழுகிற உள்ளமே சகல நாட்களிலும் கூட இருப்பார். எல்லா நாட்களிலும் நான் தனிமையாக இருக்கிறேனே, உன்னோடு கூட இருக்கிறார். வியாதியில் இருக்கிறேனே, உன்னோடு கூட இருக்கிறார். அந்த வார்த்தையை நல்லா தேவனித்து பாருங்களேன். ஆண்டவர் கடைசியாக சொல்லிட்டார் என்னன்னு பார்க்குற பொழுது, நான் என்ன சொல்கிறார், உலகத்தின் முடிவு பரியந்தம், அல்லது நாம் உலகத்தை விட்டு எடுத்துக்கொள்கிற நாள் வரையும் நம்மோடு கூட இருக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். சகல நாட்களிலும் அந்த நாள் அதை சிந்திக்க இந்த நாளில் ஜபத்தோடு தியானிக்க போகிறோம். பல சூழ்நிலையை கவனித்துக் கொண்டுக்கலாம், ஒரே கோணத்தை நீ பார்த்துருக்கலாம். அன்னைக்கு ஆவியான கொடுக்குற சத்தம் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். இயேசு சொன்ன வார்த்தை தான், எல்லாரையும் கூப்பிட்டு உலகத்தின் முடிவு பரிந்தம் சகல நாட்களிலும், எல்லா நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கேன். அந்த கூட இருக்கிற ஒரு காரியத்தை இந்த நாளில் கத்த தட்டுகிற சத்தத்தை ஜபத்தோடு கவனிக்கப் போகிறோம். தொடர்ந்து இந்த மாதம் முழுக்க உள்ளத்தை நீங்கள் செவிக்கு சாய்ங்க. ஆவியான கொடுக்குற சத்தம் நல்லது, பயப்படாதே என்று ஒரு வார்த்தையும் சொல்லுகிறார். இன்னைக்கு அநேக காரியங்கள் பயம் நம்மை ஆண்டு விட்டு பிரிச்சுட்டே இருக்கும். உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் சகல நாட்களிலும். ஆமென், ஹல்லேலூயா. கண்களை மூடி இந்த பரிசுத்த தேவனை பயபக்தியோடு நாம் பார்ப்போம். எவ்வளோ அன்பா சொல்லுகிறார். வாழ்க்கையில் நடக்கிற எல்லா சம்பவம் ஆண்டுக்கு தெரியும். அவர் நம்முடைய எதிர்காலம், ஹி நோஸ் அவர் ஃபியூச்சர். நம்முடைய எதிர்காலங்களை அறிந்திருக்கிறார், நடக்கும் சம்பவங்களை அறிந்திருக்கிறார், உன் சஞ்சலங்களை அறிந்திருக்கிறார், வேதனைகளை அறிந்திருக்கிறார், உன் சந்தோஷத்தையும் அறிந்திருக்கிறார். அவைகள் மத்தியில் ஆண்டு சொல்லக்கூடிய காரியம்தான், சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன், உங்களோடு கூட இருப்பேன். ரீபலஷத்தினி மலுக்கதனதி மனுபதனி மனுக்க ஷக்கல மலுக்கதனபா. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யாரும் இல்ல, சொத்து என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்லை, சொந்தம் என்று சொல்லி
மட்டும்தான் ராஜா. அது இந்த மாதத்தில் உணர கிருபை தாரம். நீர் மட்டும் மகிமைப்படும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, ரெண்டு வார்த்தையை பார்க்கிறோம். ஒன்று, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இந்த வார்த்தையை நீ கவனித்து பார்க்கிற பொழுது, தேவ சமூகத்தில் இந்த நாட்களில் அநேக காரியங்களில் கொஞ்சம் தியானித்து பாரு. காலையில் அந்த கேள்வி கேட்டேன், அழகாக பதில் சொன்னார்கள் சபையில். அதை குறித்து சந்தோஷம். பயப்படாதே என்ற ஒரு வார்த்தை முதலாவது ஆண்டவர் ஆரம்பித்த ஒரு இடம் ஆபிரகாமிடம் ஆரம்பிக்கிறார். ஆதியாகம் 15 முதல் வசனத்தை வாசிக்க கேட்போம். உண்டாகி ஆபிரகாமே நீ பயப்படாது, அசிவர ஆடுது. ஆபிரகாமை பலப்படுத்துகிறார். வந்திருக்கிற அன்பு கத்திரிய பிள்ளைகளை, நான் உங்கள் மத்தியில் கேள்வி கேட்டேன், ரொம்ப அழகாக பதில் சொன்னீர்கள். நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்ன வசனங்களை வேதத்தில் எங்கெங்கு உள்ளது, எப்படியெல்லாம் பேசினார். இந்த காரியங்களை பார்க்க ஒரே கோணத்தில் பார்த்து கொண்டே இருக்கிறோம், ஒரே கேள்வி எழுப்பி கொண்டிருக்கிறோம். நீர் என்னோடு கூட இருந்தால் இப்படி சம்பவிப்பானே. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்ன பதிலை இந்த நாளில் ஜெபத்தோடு தியானிக்க போகிறோம். சோர்ந்து போன நேரங்கள், 10வது மாதம் முடிய முடிய வாக்குத்தத்தங்களை எப்படி நடக்குமோ, என் ஜீவியம் எப்படி இருக்குமோ, இந்த வருடத்தில் எனக்கு சொன்ன காரியங்கள் நடக்குமோ என்று சொல்லி நேற்று சகோதரர் ரந்தீப்போடு பேசி கொண்டிருந்தேன் ஃபோனில். எப்படி இருக்கீங்கன்னு ஒரு வார்த்தை கேட்டேன். அந்த வார்த்தையாளர் சொன்னார், இந்த வருடம் கர்த்தர் என்ன சொன்னாரோ அந்த வார்த்தை என் வாழ்க்கையில் நிறைவேற்றி கொண்டே போய் கொண்டிருக்கிறார். நான் சந்தோஷப்பட்டேன். அவர் மிக உண்மையுள்ள ஆண்டவர். ஆபிரகாம் ஆடிக்கொண்டிருக்கிறார். இன்னைக்கு வாழ்க்கையில் இந்த பயம் என்ற ஒரு காரியம் வருகிற பொழுது, எதிர்காலங்கள் என்ற ஒரு காரியங்களை எண்ணுகிற பொழுது, கர்த்தருடைய சத்தம் தாமதித்து கொண்டிருக்கிற பொழுது, தாமதிக்காது, அதே நேரம் கலங்கி போகிறோம். அடுத்து என்ன காரியம் செய்கிறோம்? பாதை மாற்றிக்கொள்கிறோம். சூழ்நிலை மாறுகிறது. ஆண்டவர் நிறைய பிள்ளைகள் வாழ்க்கையில் காலையில் நாம் தியானித்தோம், கூட இருப்பேன், கூட இருப்பேன், கூட இருப்பேன். ஆண்டவர் கூட இருப்பார். இதை குறித்து இந்த மறுபடி மாதம் முழுக்க தியானிக்க போகிறோம். ஒரே எண்ணம், உமை தூக்கப்படுத்த மாட்டார் அச்சா, உமக்குள் நான் எழும்பி பிரகாசிப்பேன் என்று சொல்லி அந்த காரியங்களுக்காக நாம் வருகிறோம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்மலை மீது கால்கள் நிறுத்தினீ, உன்னதங்களில் உட்கார செய்தீ. கண்மலை மீது கால்கள் உன்னோடு கூட இருக்கிறேன், கூட இருந்தா என்ற வசனங்கள் எல்லாம் தியானித்து பாருங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலை! சகல நாட்களில் நம்மோடு கூட இருப்பார். எங்க பசங்க பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, இப்படி கால் சிக்கி கொண்டது, பிசினஸ்ல நான் செழிப்பேன், பல சூழ்நிலைகள், என்னை வேதனைப்படுகிறோம் என்றெல்லாம் வந்திருக்கிற உள்ளமே உன்னை பல சூழ்நிலை மத்தியில் ஆண்டர் உன்னை சொல்லுகிற வார்த்தையை நல்லா கவனித்து பாருங்க. சகல நாட்களுங்கிற பொழுது நீ கண்ணீரோடு அழுத நாட்களை உன்னோடு கூட இருக்கிறார். வேதனையின் மத்தியில் இருக்கிற சூழ்நிலையின் மத்தியில் உன்னோடு கூட இருந்தார். ஒரு சில வசனங்களை நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாய் கவனித்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் நல்லவர். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எரேமியா 30:10 வாசிக்க கேட்போம். ஆகையால் யாக்கோபே நீ பயப்படாதே, இஸ்ரவேலே கலங்காதே. ஆண்டவர் துடிக்கிற ஆண்டவர், ஒரு தாய் தகப்பன போல இருக்கிற ஆண்டவர். அவர் சொல்ற, ஒரு மனுஷன் ஆடுனா ஆண்டவர் ஆடிடுவார். என் பிள்ளை ஏப்பா இப்படி கலங்குற, அவ்வளோ அன்புள்ள ஆண்டவர். இந்த மாதத்தில் உன் அன்போடு கவனிப்பதெல்லாம், இந்த மாதம் கர்த்தர் சொன்ன சத்தம், நம்ம சமாதானம் ஆண்டவரோடு இருப்போம்.
நிறைய பிள்ளைகள் சோர்ந்து போனோம், கலங்கி போனோம். ஏன் என் வாழ்க்கையில் இப்படி என்று சொல்ல, என் தாசனாகிய யாக்கோபே பயப்படாதே, இஸ்ரவேல கலங்காதே என்று கத்த சொல்கிறார். அவங்க பாருங்க எப்படியெல்லாம் சொல்றான்னு அடுத்த வசனத்தை வாசித்து பாருங்க. 11 வசனத்துல, உன்னை நான் ரட்சிப்பதற்காக உன்னோடு கூட இருக்கிறேன். கூட இருக்கிற அர்த்தத்தை புரிஞ்சுக்கங்க. ஒருவேளை சிறப்பட்டிருக்கலாம், நிம்மதி இல்லாமல் அழுதுட்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டு சொல்லக்கூடிய சத்தம் ஒரு கோணத்தில் பார்க்குறோம். என்ன கோணம்? உன்னை ரட்சிப்பதற்காக கூட இருந்துட்டே இருப்பார். உன்னை பிரச்சனை வரும், போராட்டங்கள் வரும், ஆண்டு உனக்கு பலப்படுத்த முடியா கூட இருக்கிறார். நீ தெரிந்து கொள்ளும்படியாக ஆண்டு சமூகத்தில் இன்னும் நீங்கள் பார்க்கிற பொழுது கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் உன்னை பலப்படுத்தி கொண்டே இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இன்னும் ரெண்டு வசனங்களை பார்த்து வருகிற நாட்களில் தொடர்ந்து தியானிப்போம். நல்ல உற்சாகமான ஒரு நல்ல வசனத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதியாகம் 26 அதிகாரம் 3 வசனத்தையும் 24 வசனத்தையும் வாசிக்க கேட்போம். பாருங்க, இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, நான் உன்னோடு இருப்பேன். நெகட்டிவை நீ யோசிக்காத, உன்னை அனுப்புகிற தேவனை யோசி. எதிர்காலங்களை நினைக்கிற பொழுது நிறைய பிள்ளைகள் கலங்கிடுவான், வந்து இப்படி சிக்கிட்டனா, இப்படி இருக்குமா சூழ்நிலை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ உன்னோடு கூட இருப்பேன். ஒரு வார்த்தை ஈசாக்கு மதித்தார். இன்னைக்கு இவர் கோணத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. 100 ஆசீர்வாதம் 12 வசனத்தில் வாசித்து பாருங்க. 12 26:12 பாருங்க. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கத்தர் அவன் ஆசீர்வதித்தனால் அந்த வருஷத்தில் 100. அவர் டியூட்டி அது. ஏன்னு கேட்டீங்கன்னா, சுய புத்தி இல்லை, அருமையான மனுஷன் ஈசாக் ஆண்டு சொன்னது செய்யறார். இன்னைக்கு ஆண்டு சொல்லுகிறார், நான் ஆண்டு சொல்லக்கூடிய காரியம், சகல நாட்கள் நோடு கூட இருக்கேன். என் லைஃபே ஒரு பெரிய எதிர்ப்பில் இருக்கிறது. ஆண்டு சத்தத்தை கேளுங்க, 100 பலன். இன்னும் 24 வசனத்தை வாசித்து பாருங்க. உன் தகப்பனாக ஆபிடாதே, பயப்படாதே, நான் உன்னோடு இருந்து அந்த சந்ததியை பெருக பண்ண. டூட்டிங்க, அவர் டூட்டிங்க. இதை விட்டுட்டு என்ன பண்ணுறோம்? ஆண்டர் விட்டுட்டோம். ஏதோ கடமைக்காக கோயிலில் போய் வேண்டுன நடக்கலை, வழியை மாற்றிட்டோம். அப்படி தான் ஓடுது. இயேசுவை நம்பி வந்த பிள்ளைகளை அடங்கி இருக்கேன். ஆண்டர் பாத்திர விழுந்து கிடக்க போயிட்டோம். ஆண்டருடைய மேன்மையாக வைக்க போகிறார். இந்த மாதம் நிறைய காரியங்களை உங்கள் மத்தியில் கண்களை திறக்க கற்று பேசிக்கொண்டே இருந்தார். பாருங்களேன், பல கோணத்தில் இன்னும் நீங்கள் பாருங்கள். யாத்திராகமம் 4 அதிகாரத்தில் மோசையோடு இடைபடுகிற காரியத்தை கவனித்து பாருங்க. இதெல்லாம் செய்தி புத்தகத்தில் வாசிங்க, நல்ல காரியங்களை பாருங்க. தேவ சமூகத்தில் 10 வசனம் வாசிங்க. அப்பொழுது மோசையை கத்தரை நோக்கி, ஆண்டவரே, இதுக்கு முன்னாவது தேவன் உமது அடியானோடு பேசி பின்னாவது நான் வாக்குவாளன் அல்ல, நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன் சொல்கிறார். அதற்கு ஆண்டு சொன்ன வார்த்தையை பார்க்கிற பொழுது பாருங்களேன், என்னன்னு பார்க்கிற பொழுது என்ன பாருங்க, தேவன் சொல்கிறார் பாருங்க. அவனை நோக்கி, மனுஷனை வாங்கி உண்டாக்கினவர், ஊமையினும் செவுடனையும் பார்வையுள்ளவனாய் வண்ணனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கத்தராகி நான் அல்லவா? நீ இப்போ உன் வாயோடு இருப்பேன். எப்படி பேசுற? ஒவ்வொரு பாட்டில் கூட இருப்பார். இதை சிந்திக்கணும். ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நான் இப்படி இருக்கிறேன், உன் வாயோடு கூட இருப்பார். ஆரோன் வாயோடு கூட இருக்கிறார். இப்படிலாம் நம்ம ஆண்டவர். இந்த காரியங்களை நல்லா கவனித்து நிறைய நேரங்களை அன்போடு யோசிக்கணும். என்ன? ஆண்டவர் உனக்கு வாக்கை கொடுத்தாரா? எல்லாரோடு கூட இருப்பார். எல்லா சூழ்நிலையும் கூட இருப்பார். ரட்சிப்பதற்காக இருப்பார், விடுவிக்கிறதுக்காக இருப்பார், சமாதானம் பண்ண இருப்பார். அதோடு மட்டுமல்ல, ஆண்டவரே எனக்கு ஒன்றுமே தெரியாத, எப்படி வாழ போகிறேன், எப்படி இருக்க போகிறேன், உன் வாயோடு என் இயேசு இருப்பார், வாயோடு இருப்பார். இப்படியெல்லாம் தான் இருப்பார். இருப்பார் வார்த்தை ஒன்று யோசிக்கிறோம். பிரச்சனையை பெருசாக யோசிச்சுட்டுருக்கிறோம். எல்லா சரீரத்தின் உறுப்புகளோடு கூட இருப்பார். நீ பேசக்கூடிய ஞானத்தை கொடுப்பார். கடைசியாக இதையும் வாசித்துக் கொள்ளுங்க. ஆதியாகம் 46 அதிகாரம் 3 வசனம் பாருங்க. நான் தேவன், தேவன் ஓ பயப்பட வேண்டாம், உன்னை பெரிஜாதி ஆக்குவேன். 4 வசனம், நான் உன்னோடு கூட எகிப்துக்கு வருவேன். இதாங்க வார்த்தை. நீ தனிமையானவன் அல்ல, நீ போகும் இடமெல்லாம் என் தேவன் உன்னோடு கூட வருவார். ஆமென். ஹல்லேலூயா. நீ பேசுகிற பொழுது உன் வாயோடு ஆண்டவரது பேசுவார். எவ்வளவு சந்தோஷம். ஆண்டவரே பிரச்சனையில சிக்க போறேன், உன்னை ரட்சித்து காப்பாற்றுவார், வேண்டாம் வெளியே வா என்று சொல்லி. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
எதிர்காலத்தை நீ நினைக்கையிலே அது இருளாய் உள்ளதோ, உன் பிரச்சனையை நீ நினைத்து பார்க்கையில் தூக்கமில்லையோ, பதினைந்தாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். ஏன் ஆண்டவர் பெருமூச்சோடு பேசுகிறார்? இன்னைக்கு வந்திருக்கிற அன்பு கத்திரிய பிள்ளைகளே, நீ ஆண்டவரை என்ன புரிந்து கொண்டாய்? நேசுவை சகல நாட்களில் உன்னோடு கூட இருப்பேன். இந்த சத்தத்தையே அவமாக்கும் சம்பவங்கள் அங்கு ஆரம்பிக்கிறது. பதினைந்தாம் அதிகாரத்தில் வாசிக்க கேட்போம். கத்திரிய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி, ஆபிரகாமே பயப்படாதே, நான் உனக்கு கேடுக்கு உனக்கு மகா பெரிய பலனமாக இருக்கிறேன். ஒரு மனுஷனை ஆண்டவர் சப்போர்ட் பண்ணுற ஆபிரகாம் கூப்பிட்டு பேசுகிற ஒரு ரூட்டு மாறுதுன்னு சொல்லி. இன்னைக்கு நிறைய ரூட்டு மாறிட்டுருக்கு. எல்லா வாழ்க்கையிலையும் பார்க்கிறோம், உன் வாழ்க்கையில் காணப்பட்ட அந்த முரட்டு விசுவாசம் தணிந்து விட்டது. ஒரு மகிமையின் தேவனுடைய சமூகத்தை விட்டு தூரமாக இருக்கிறோம். பதினேழாம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை வாசிக்க கேட்போம். போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வமன்னர் தேவன், உன் வழி மாறிட்ட உத்தமனாயிரு. அந்த மனுஷன் அப்படி சொல்லியிருக்கணும் மாட்டார்ல, என்னை நம்பு, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், உத்தமனாயிரு. இன்னைக்கு அன்பு கத்தடைய பிள்ளைகளே, ஒரு பயம் ஆண்டவர் மேல் சந்தேகங்களை உண்டாக்குறது. இந்த மாதம் வேண்டாம், வீரோடு சபை எடுக்க போகிறது. ஆபிரகாமை பார்த்து பெரிய மூச்சு விடுத்தார். அவன் கூட்டிட்டு வந்த நோக்கத்தை நீ உடைக்கிறியா ஆபிரகாம்? இன்னைக்கு சபைக்கு நீ ஏன் வந்தாய்? எப்படி ரட்சிக்கப்பட்டாய்? வன்னியில் எப்பொழுது மாறிற்று? ஆண்டு தட்டி எழுப்புகிறார். இன்னைக்கு நிறைய ரோல் பண்ணிட்டே இருப்பான் பிசினஸ்ல, வாழ்க்கையில, எல்லாம் ரோலிங். ஜெபம் பண்ணி பார்க்கணும், ஆண்டவர் அனுமதிக்கதா? கொட்டி இடிச்ச பின்னாடி தான் புத்தி வரும். ஆனா வாழ்க்கையில யோசித்து பாருங்க, இந்த பிள்ளையின் வாழ்க்கை ஆண்டவர் வேதனையோடு சொல்லுகிறார். ஆபிரகாமே, இந்த எலியேசர் உன்னை சுதந்திரவாளி அல்லப்பா. இன்னைக்கு லைஃப் பார்ட்னர் எல்லாமே அப்படித்தான் தீர்மானம் எடுக்கிறோம். எப்படி வேணாலும், எப்படி வேணாலும் வாழ்க்கை. ஆண்டவருடைய சத்தக்குள்ளே உன்னை நான் இப்படி கேடகமா வைக்கணும்னு வச்சப்பா, உன்னை நான் ஒரு பெரிய மனுஷனா வைக்கணும், உன்னை ஒரு பரிசுத்தமானா வைக்கணும், குற்றமில்லாத மனுஷனா நிறுத்தணும், அபிஷேகம் உள்ள பிள்ளையா நிறுத்தணும், எல்லா விதங்களும் மகிமைப்படுத்துற பிள்ளையா நிறுத்தணும். ஆபிரகாமே, நீ ஏன் உன் போக்கிலேயே பேசிக் கொண்டிருக்கிறாய்? அவன் போக்க மாத்த வெளியே கூட்டிட்டு போறாரு. எலியேசர் மர வானத்து நட்சத்திரங்களை பார், இன்னைக்கு உனக்காக பேசுகிறார். உன்னை அழைத்தவர் எப்படி கைவிடுவார்? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏழாம் வசனத்தில் இருதயத்தை கொட்டி சொல்கிறார். அவர் பின்னும் அவர் ஆபிரகாமை பார்த்து அவனை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்னும் கல்தேயர்கள் பட்டணத்தில் அழைத்து வந்த கர்த்தனான். எப்படி சொல்றார்? இன்னைக்கு ஆண்டவர் என்ன மரியாதை வைக்கும்? நான் சர்வவல்லமுள்ள தேவன், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான ஒன்று உண்ட உத்தமான நட உத்தமான மாறிப்போச்சு ஆபிரகாம். இன்னைக்கு எத்தனை பிள்ளைகள் மாறி போயிடுச்சு. ஆண்டவர் காயப்படுத்தணும். கடமைக்கா இயேசுவை தேடாதே, உன் வேதனையோடு பார்ப்பான்.
உலகத்தின் சகல நாட்களில் உன்னோடு கூட இருப்பார். ஆபிரகாம் வாழ்க்கையில ஆண்டவரே எனக்கு என்ன தருவீர், இன்னைக்கு இதே கேள்விதானே. ஆண்டவருடைய சத்தம் ஆண்டவரை காயப்படுத்தக்கூடிய சத்தம் அது. உன் வாழ்க்கையில உனக்கு சொல்லுவது நடக்கவில்லையா, உள்ளே போ, ஆண்டவரை தேடு, விழுந்து கட, ஆண்டவரை துதி, மகிழ், கர்த்தர் உனக்காய் செய்யாமல் இருக்கவே மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அருமையான ஆண்டவர் கூட்டிட்டு வானத்தை நட்சத்திரம் பார்த்து கேட்கிறார், விசுவாசிக்கிறான், அப்ப தட்டி கொள்கிற. நான் தான்ப்பா உன்னை கூட்டிட்டு வந்திருக்கேன், இன்னைக்கு உன்னை கூட்டிட்டு வந்த ஆண்டவர் உன்னை கைவிடுவாரா? ஏன் இப்படி கலங்கி ஓடிட்டே இருக்க? கண்டமைக்கா இயேசுவை தேடுகிறாய், ஏனோதான் என்று தேடுகிறாய். என் வாழ்க்கையில் இந்த சம்பவம் நடக்க வேண்டும் நீ நினைப்பாய், ஆனா ஆண்டவரே திட்டமா, நான் உன் பிறப்பு கற்ப பிறப்பில் நான் ஒரு ஒரு குமாரனை கொடுப்பேன், அந்த குமாரன் ஒரு சுதந்திரவாணியா இருப்பான் என்று சொல்ல மாத்திர பொய்யாகுமா? ஆண்டு பேசிட்டே இருப்பான். பத்து வருடங்கள் ஓடிக்கொண்டே இருக்க, கிட்டத்தட்ட வந்து கொண்டே இருக்க, மனம் சலந்து போனான். ஆபிரகாம் ஆண்டுகிட்டே பேசுகிறான். அப்போ ஆண்டு சார், தம்பி, நான் தான்ப்பா உன்னை கூட்டிகிட்டு வந்தேன், உன்னை நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன், ஊர் என்ற கழுதேயர் பட்டத்தில் இருந்தேன், உன்னை அழைத்து வந்தேன். அப்போவாது அந்த உணர்வு வரணும், செத்து போயிடுச்சு எல்லாம், சரீரம் செத்தது இல்லாமல் விசுவாசம் செத்து போயிடுச்சு. ஆவிக்குரிய பலன் எனக்கு அநேக வாழ்க்கையில் இந்த பத்தாவது மாதம் தளர்ந்து கொண்டே இருக்கும். ஆண்டவரே சொன்னது நிறைவேற வேண்டும், சொன்னது நிறைவேற வேண்டும், சொன்னது நிறைவேற்றக்கூடிய தேவன் என்னோடு உன்னோடு கூட இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதான காரணரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி வாசிக்கிறேன் கேளுங்க. நீ போய் எருசலேமின் செவி கேட்கும்படி கூப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த இளவயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்டபோது உனக்கு அந்த நேசத்தையும் நினைத்திருக்கிறேன். ஒரு பெருமூச்சு சத்தம், ஆபிரகாமே எல்லாம் போயிடுச்சேன், ஜெபிக்கணும், ஆனா உண்மை இருக்கிறதா? ஆபிரகாமிட்ட மறைவா சொல்லிட்டா உத்தமனா இருப்பா, உத்தமனா இரு. நான் சர்வல்லன தேவன், நான் உனக்கு சொன்னதை செய்யாமல் இருப்பேனோ? எனக்கு எல்லாம் கிளங்கி சொந்த முடிவு, இதை மாற்றி அதை மாற்றி இதை மாற்றி அதை மாற்றி எல்லாம் மாற்றி எல்லாம் மாற்றி எல்லாமே மாறிடுச்சு. ஆண்டவர் வாழ்க்கைப்பட்ட பொழுது இந்த நேசத்தை கவனிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வேதனையோடு சொல்லுகிற பாருங்களேன், ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். இன்னும் ரெண்டாம் அதிகாரத்தில் 32 வசனத்தை வாசித்து பார்க்கிற பொழுது, ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் மனவாட்டி தன் ஆடுகளை மறப்பாளோ, என் ஜனங்கள் எண்ணி முடியாத நாட்களை என்னை மறந்து விட்டார்கள். ஆமேன், எவ்வளவு வேதனையான சத்தம் இன்று சபைக்காய் கொடுக்கிறார். ஆபிரகாம் இப்படித்தான் இருந்தார். ஆபிரகாம் ஆண்டுகிட்டே பேசிட்டார், எனக்கு என்ன தெரியும், எளியேசர் நான் இப்படி பிள்ளையா எடுத்துக்கிறேன். ஆண்டு துடி சொல்ல, எலியேசர் பிள்ளை அல்ல, எலியேசர் பிள்ளை அல்ல, உனக்கு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவேன். அப்படி பேசுகிறார். வெளியே கூட்டிட்டு போய் வானத்தின் நட்சத்திரங்களை காட்டு, நீயும் போய் நின்னுப்பார், வானத்தின் நட்சத்திரங்களை, ஆகாய விரிவுகளை கவனித்துப்பார், மரங்களையும் மற்ற கிரியேஷனை நோக்கிப்பார். இவ்வளவு படைப்புகளை படைத்தாண்டார், உன்னை எப்படி கைவிடுவார், எப்படி உன் வாழ்க்கை கண்ணீர் அடிக்க வைத்துக் கொண்டே இருப்பார்? ஆபிரகாம் கேள்வி கேட்கார். இன்னைக்கு நிறைய ஜெபத்துல கேள்வி கேட்கணும், அதுதாங்க ஜெபிக்கிறது இல்லை, விசுவாசம் தளர்ந்த வாழ்க்கை. ஆபிரகாமோடு இடைப்பட்டு கொண்டே இருந்தார். ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம் வாழ்க்கையிலும் கர்த்தர் பேசிக்கொண்டே இருப்பார்.
பதினைந்தாம் அதிகாரத்தை நீ வாசித்து பார்த்து கொண்டிருக்கிற பொழுது ஆண்டவர் அந்த பிள்ளையை அதிக காரியங்களை பேசுகிறார், இன்னும் பேசி கொண்டே இருக்கிறார். 13 வசனத்தில் பார்க்கிற பொழுதும் ஆண்டு அந்த பிள்ளையோடு பேசி, நீ பார்க்குற 13:15 நீ பார்க்குற பூமி முழுவதையும் நான் உனக்கு உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கு இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியின் பூமியை தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததி எண்ணப்படட்டும். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலும் எம்மட்டுமோ அம்மட்டும் நடந்து திரி உனக்கு தருவேன். இதான் ஆண்டவர் எதுவும் ஆசை காட்டலை, அடங்கியது பார் கத்தர் உயர்த்துவார். ஆண்டு சமூகத்தில் 16 பார்க்கிறோம், மெல்ல சத்ரு கசக்கிட்டான், இஸ்மவேல் நுழைஞ்சிட்டான், ஆகா நுழைஞ்சிட்டாங்க. 10 பொறுமையாக இருக்காங்க. நான் வந்தது 85 10 அவன் என்ன செய்கிறான், சாராள் பேசுகிறாள், என் நம்பிக்கை இழந்து போயிட்டு. ஆண்டவரை காயப்படுத்துகிற கூட்டம், உன் சொந்த முடிவெடுத்து எந்த காட்சி செய்தாலும் என் ஆண்டவரை நீ தூக்கப்படுத்துகிறாய். இந்த மாதங்களில் நான் எப்பொழுதுமே வாழ்க்கையை செய்யக்கூடாது என்று ஆவியானவர் பேசுகிறார். நான் ஜெர்மனி பார்த்தங்க, பதில் கிடைக்கல, இந்த வழியை தெரிந்து கொண்டேன். அந்த வழியில நான் ஜெர்மனி கொண்டுதான் இருக்கிறேன், ஆண்டவருக்காக ஓடிக்கொண்டிருக்கிறேன், ஊழியம் செய்கிறேன், ஜெபிக்கிறேன். ஆனால் இயேசு உனக்கு சந்தோஷமா இருக்கிறாரா? ஆண்டவர் உன்னில் மகிமைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சகல நாட்களில் நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ எப்படி இருக்கிறாய்? 10 கழித்தது 16:3 மெல்ல ஆகாரின் வாழ்க்கை வந்தது. 16 வசனத்தை 16:14 பார்க்கிற பொழுது, ஆகார் ஆபிரகாமுக்கு இஸ்மவேலை பெற்ற பொழுது 86 வயது கணக்கு போடு ஓடிட்டே இருக்கு. 11 இஸ்மவேல் வந்துட்டான், நீ அவனை காக்க வேண்டிய வேலை. இன்னைக்கு நிறைய பிரச்சனைகளை சிக்கிட்டு அதை காக்க வேண்டிய வேலையில் ஓடிட்டு இருக்குமே. வாழ்க்கையில கத்த சொன்னதை அடங்கிடுது பார், உன் வாழ்க்கை உயர்த்தாமல் இருக்க மாட்டார். ஊழியம் முதற்கொண்டு சொல்கிறேன், 86 ஒரு பிரச்சனையை தலையில தூக்கி போட்டு கொண்டார். 86 ஆபிரகாம் என்ன, இஸ்மவேல் பிரச்சனை, துஷ்டன், தலைவெடி, குடும்ப நிம்மதி இல்லை. ஆண்டவரா செய்தார், நீதான் தேடிக்கொண்டாய். ஆபிரகாமை கெஞ்சுகிறார் ஆண்டவர், ஆபிரகாமே என் சமூகத்தில் நீ நில், என் சமூகத்தில் நான் உனக்கு பலனும் பெரிய கேடகமாக இருப்பேன். எல்லாம் உடைச்சிட்டார். எனக்கு என்ன தருவீர் ஆண்டு சொல்ல, குமாரி தருவோம்ப்பா. உள்ளம் குழம்புகிறது. 86 தன் சொந்த புத்தி, நீ எந்த சொந்த முடிவு எடுத்தாலும் உன் வாழ்க்கையில மன போராட்டம் குன்னை குழப்பி கொண்டுதான் இருக்கும். சொந்த முடிவு எடுக்காத, வாழ்க்கையில ஞானம் உண்டு, பலன் உண்டு, சாராய் போன்ற ஆலோசனை சொல்லக்கூடிய சாராயே தேவ திட்டத்தை உடைக்கிறாள். ஒரு ராணியா இருக்க வேண்டிய மனுஷி தன் ஸ்தானத்தை விட்டு இறங்கி போனாள். தேசத்துக்கு தாயா இருக்க, உலகத்தின் ஜனங்களுக்கு தாயா இருக்கிற மனுஷி தன் பொறுப்பை உணராமல் போனார். நீ எப்படி இருக்கிறாய்? உன் ஜீவிதத்தில் ஜெபிக்கிற பிள்ளைய உன்னை கொண்டு தேவ தரிசனம் உண்டு, என் சகோதரியை உன்னை கொண்டு தேவ தரிசனம் உண்டு, ஆபிரகாமை போன்ற சகோதரனை உன் அழைப்பில் ஒரு தரிசனம் உண்டு. ஊர் என்ற கல்தேயர் பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தன் நானே. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெட்டி வெட்டியே, நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கு இல்லையே, நான் சோர்ந்து போவதில்லையே. வாசித்து பார்க்கலாம். 7 வசனத்தில் கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன். அவன் தரிசனமான தேவனுக்கு பணிபிடித்து கட்டினால் பதில் கிடைத்தது. 15 வசனத்தில் ஜெபம் தாமதித்தது. ஆண்டவர் சொல்றார், இப்படி கொண்டு வா, இரவு போகிறவரை பதில் இல்லை. இன்னைக்கு நிறைய காரியங்களை குழப்பம் பதிலை தடுப்பின் கொண்டிருக்கோம். ஆண்டவர் தரிசனமாக பேசுகிறார், உன் வழியை மாத்து. இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் மாத்தி ஆகணும். உன் ஜீவிதத்தில் ஆண்டவனை கனப்படுத்த போகிறார்.
ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபிரகாமே அதே அழைப்பு தான், அதே அழைப்பு தான், ஒரே அழைப்பு. நான் உனக்கு சந்ததி கொடுப்பேன், உன் தொழில் கொடுத்தாரா, குடும்ப வாழ்க்கை கொடுத்தாரா, குடும்ப வாழ்க்கை உடைக்காத, உன் சொந்த முடிவு எடுக்காத, யாரும் எல்லாம் சொந்த முடிவு எடுத்துக்கொண்டே இருப்பான். சொந்த முடிவு கண்ணீரில் வரும். ஆபிரகாம் பழகிட்டால் உடனே பதில் கொடுக்கிற ஆண்டவர் அன்னைக்கு பார்க்கிறோம், இரவு துண்டு துண்டமாக வெட்டி பலிபீடங்களை வைக்கிறார். சூரியன் அஸ்தமிக்கும் வரை ஆபிரகாமுக்கு ஐந்து நித்திரை வந்தது, திகிலும் காரிலும் பிடித்து கொண்டது, என் ஜபம் கேட்கப்படுமா, நான் எங்கே இருக்கிறேன். இன்னைக்கு நீ சிந்தி, வாழ்க்கையில் அநேக காலங்கள் சிந்தித்துப்பார். ஆபிரகாமுக்கு திகில் பிடித்தது, திகில் இல்லாத மனுஷன் அவர், பயம் இல்லாத மனுஷன், முழங்க படியிடுவார், கத்தளி சப்தம் கேட்கும், அந்த மனுஷன் வாழ்க்கையில மனது குத்துகிறது. நான் தேவனோடு பேசினேன், கேள்வி கேட்டுட்டேன், உனக்கு தைரியமா கேட்கறீங்க, ஏன் ஜபத்துக்கு வரல, எப்படி பதில் சொல்கிறாய், நீ என் ஊழிய காரணத்தில் தேவனிடத்தில் பேசுகிறாய், நீ அடங்கியிருந்து பார், எது தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. மாதத்தில் விசுவாசத்தை தட்டி எழுப்பு, உன் சுயமுயற்சி நஷ்டங்களை கொண்டு வரும், சுயமுயற்சி பாவங்களை கொண்டு வரும், உன் சுயமுயற்சி தேவனிட்டு பிரிக்கும். இவர் பார்க்கிறோம், காலையிலிருந்து மாலை வரை அவர் அப்படியே பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கார், துண்டு துண்டா வைக்கிறா, வெட்டுகிறா, கத்திரிய பிரச்சனை வரும் என்று பார்க்கிறார். காக்கா தான் வருது, காக்கா வருது, காக்கா வருது. ஆமே, வாழ்க்கையில காக்கா வரும், ஐயோ இதெல்லாம் பூனை வரும், குறுக்க வரும், பிசாசு பேசும், ஜெபம் பண்றா இப்படி வந்து மிரட்டுற. ஆபிரகாமின் வாழ்க்கை அப்படித்தான் இருக்கு. அவன் பறவைகள் இறங்கிட்டு இறங்கி ஆபிரகாம் துரத்துறான், ஐயோ ஆண்டுடைய பிரச்சனை வர வேண்டிய இடத்துல பறவைகள் இறங்குறத, காக்காய்கள் வருகிறத, கெட்ட சிந்தனைகள் வருகிறத, போராட்டங்கள் வருத, கத்தல் பதில் கொடுக்கவில்லை. நீ எங்க இருக்கிறாய், எங்க இருக்க, உன் ஜெப நேரம் என்ன, உன் அழைப்பு என்ன, ஆண்டு உன் எவ்வளவு நேசித்து என் பிள்ளைகள் மேல இப்படித்தான் ஜெபிப்பாங்கிற பிள்ளைகளாம் ரூட்டு மாத்திரீங்களே, உன் அபிஷேகம் என்ன. ஆபிரகாமே எங்க இருக்கிறாய், ஆபிரகாமே பயப்படாத, ஆபிரகாமே நான் நோடு கூட இருக்கிறேன், எப்பொழுதும் இருப்பார். ஐந்த நித்திரை வந்தது, தன் பலன் ஒன்றுமில்லை என்று போன பொழுது ஆபிரகாமை நோக்கி ஆண்டவர் மறுபடியும் அதான் சொல்ற, சந்ததிப்பா அதை நான் விடமாட்டேன், உன்னுடைய சந்ததி, அதைத்தான் நான் சொல்வேன், சொல்லிட்டே போறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் கேட்டவர் ஓகே சொன்னபடிதான் அக்னி இறங்கிற்று. 17 வசனத்தில் சூரியன் அஸ்திமித்தது, காரில் உண்டான பின்பு இதோ புகைக்கிற சூழ்நிலையும் அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்னி ஜுவாலை தோன்றியது. அந்நாளில் ஆபிரகாமே உடன்படிக்கை செய்து ஆண்டரோடு அடைகிறார். வாழ்க்கை சிந்தி, உன் ஜபம் கேப் பொழுகுத, ஆபிரகாம் இப்படி தேவையா, என்ன தருவீர், எளியே சார் எப்படிப்பா நீ பேசுற, நான் உனக்கு சொன்னது செய்வேன், 86 ஆயிடுச்சு, வயசு ஓடிக்கொண்டே இருக்கிற, 75 ஓடுகிறது, உடனே யோசிக்கிற, ஆண்டு திட்டங்களை உடைக்கிற எந்த மனுஷன் வாழ்க்கையிலும் வாழ்க்கை முழுக்க கண்ணீர் தான். எந்த தொழிலா இருக்கட்டும், பிசினஸா இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கை இருக்கட்டும், ஊழியமா இருக்கட்டும், ஜாக்கிரதாயிரு. இஸ்மே வெளி நாள் ஆபிரகாம் கண்ணீர் வடித்தார். துஷ்டன், எல்லாருக்குமே துஷ்டன், ஆண்டு ஆபிரகாமின் சந்ததி ஆசீர்வித்த பொழுது உன் சந்ததி எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இருக்கும், இருக்கிறதா, நீ நிர்பந்தமா இந்த தொழிலை கவனிக்க வேண்டும், நிர்பந்தமா இந்த பிரச்சனை கவனித்துக் கொண்டிருக்க வேண்டும், நிர்பந்தமா இங்க ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். ஆபிரகாமுக்கு நிர்பந்தமான வாழ்க்கை வந்தது, காரணம் கர்த்தர் சொல்லை மறந்த ஒரு மனுஷன் உனக்கு வரக்கூடாது, ஆகவே பேசுகிறார். 17 மறுபடியும் ஆண்டு 99 சொல்லிவிட்டார், 75 வந்து விட்டது, 24 அவன் தாண்டின பின்பு ஆபிரகாமிட்ட திருப்பி பேசுகிறார். உத்தமம் போயிடுச்சு பாம்பிட்டேன், நான் கவனிச்சிட்டே வரேன், எல்லாம் நல்லது. ஆபிரகாம் பார்க்குற கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளை, ஆனால் உத்தமம் போயிடுச்சு. ஏன் ஆண்டவருக்கு மரியாதை கொடுக்கல, இந்த சர்வ வல்லமுள்ள தேவன் நான் செய்கிறதை நீ ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் அப்படி தானே வரும், சூழ்நிலை மாற்றாத, உங்களுக்கெல்லாம் நிறைய சம்பவங்களை பொறுமையோடு காணப்படும். எனக்கு ஏன் இப்படி செய்தார் கேட்காத, வாழ்க்கை அடங்கியிருந்து பார், கர்த்தர் உனக்கு செய்கிற காரியம் ஆச்சரியமாய் காணப்படும். ஆமென், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மறவார் இயேசு மறவார், ஒரு இமை பொழுதிலும் உன்னை மறவார், மறவார் இயேசு மறவார், உன்னை உருவாக்கியே
99 வயது பதிவில்லை, மறுபடியும் குழப்பம். ஒரு பக்கம் போராட்டம், ஒரு பக்கம் போராட்டம். இஸ்மவேலினால் குடும்பத்தில் நிம்மதி இல்லை. உன் சொந்த முடிவு எதை எடுத்தாலும் உன் குடும்பத்தில் நிம்மதி போய்விடும். ஜபத்தை அடியும், மறுபடியும் நிர்பந்தமாக நீ கட்டிக்கொண்டே இருப்பாய். வாழ்க்கையில் ஜபத்தை விட மாட்டாய். ஏதோ ஜெபிக்கிறாங்க, ஏதோ சர்ச்சுக்கு வராங்க, ஏதோ போறாங்க, இதுதான் வாழ்க்கையா இருக்கும். தேவையா உன் ஜீவித்த அந்த அனல் எங்க, அந்த விசுவாசம் எங்க, அதே அன்பு எங்க, அதே வல்லமை எங்க? மறுபடியும் 99 வயதில் ஆண்டவர் வருகிறார். நான் ஒரு சர்வ வல்லவன் தேவன், எனக்கு ஒரு மரியாதை இருக்கான்னு கேட்கிறார். உத்தமத்தை விட்டுட்டோம் தானே, எவ்வளவு அழகா வந்துட்டு இருந்த, ரூட்டு மாத்தி போயிட்டே இருக்கிய, இன்னைக்கு உள்ள முடையாத அவனோடு பேசுகிற சத்தம். ஆண்டவர் உனக்காகத்தானே பேசுகிறான், உன்னுடைய பொருத்தனை என்ன? ஆண்டவர் அழைப்பு எங்க? அபிஷேகம் எங்க? பெருமூச்சோடுப்பா, உத்தமனா இருக்கணும்ப்பா, அதில் நினைத்திரு. இன்னைக்கு உன் வாழ்க்கையோடு பேசுகிறா அல்லவா, ஒரு உத்தமன் எப்படி இருக்கணும்? இப்படித்தான்ப்பா இருந்தேன், அதில் நினைத்திரு. ஆண்டவர் பேசுகிறார், அப்படியே உடக்கும் நடக்கும் உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன். அதான் வாக்கு தத்துவம். நான் சர்வவல்லமுள்ள தேவன். ஆதியாகம் 35:11 வாசிக்க கேட்போம். சீக்கிரமா வாசிங்க. சர்வமுள்ள தேவன் பணிக்கு இதாங்க வாக்கு தத்துவம். இது முனராம பெட்டி ஆபிரகாம், நான் உனக்கு அப்பீரானதே சர்வ வல்லமை தேவன், மகிமையின் தேவனாய், எட்சதாய். என்னால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இன்னைக்கு குழம்பி குழம்பி சொந்த முடிவு ஜெர்மனி, அதுக்கு ஒரு மன்னிப்பு, அதுக்கு ஒரு காரியம். ஆண்டவர் இந்த காரியத்தை செய்ய ஆசீர்வதி கொடுங்க, அவரையும் இழுத்து நடுவில் வைக்கிறோம். ஆண்டவர் இருக்க மாட்டார். ஆபிரகாம் சொன்னார், எலியேசர் உன் கற்ப பரப்பல்ல, உன்னுடைய சுதந்திரவாதி அல்ல. எப்படியும் மேனேஜ் பண்ணி கத்தரை சந்தோஷப்படுத்த பார்க்காத ஜபத்தை விடல். ஆண்டவரே, உமக்குரிய மரியாதை செய்கிறேன், உமக்குரிய பலிபீடத்தை செய்கிறேன். பலிபீடங்களை கண்டு இன்னும் பணியிட்டு பார். பிரசனம் வரவே இல்லை. இரவு முழுக்க கூப்பிட்ட நேரத்தில் வந்த தேவனவர் ஏன் உன் வழியும் மாற்றிக்கொண்டாய்? மனுஷரை பிரியப்படுத்துகிறாய், மனைவியை பிரியப்படுத்துகிறாய், உலகத்தை பிரியப்படுத்துகிறாய். ஓட்டங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறதா. ரெண்டாவது முறை ஆண்டு தரிசனமாகி அவள்கிட்ட சொல்றார், நான் சர்வமுள்ள தேவன் அப்பா, உத்தமத்தை விட்டுட்டிய, இன்னைக்கு கொஞ்சம் அதிகாரி ஜபத்தை விட்டுட்டிய, அதே விசுவாசத்தை விட்டுட்டிய, எனக்கு என்ன எதை குறித்து கவலை இல்லைங்க, ஏசு போதும் என்ற வார்த்தையை விட்டுட்டிய, உடன்படிக்கை பண்ணுகிறா, சந்ததி கொடுப்பேன் என்று சொல்லி. அந்த சந்ததிக்கு பின்பு கடைசியில் நீங்கள் 15 வாசித்து பாருங்க. பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவி சாரா என்று, சாரா இனி சாரா என்று அழையாதிருப்பாயாக, சாரால் என்பது அவளுக்கு பேராக இருக்கும், நான் அவளை ஆசிரிக்க போகிறேன், அவளுக்கு ஒரு குமாரனை தரப்போகிறேன் என்று சொல்லக்கூடிய சத்தத்தை பார்க்குறோம். ஆபிரகாம் சிரிக்கிறார். இன்னைக்கு கத்திரிய சத்தம் உனக்கு சிரிப்பு வருது. ஆண்டவர் துடிக்கிறார். பயப்படுற பிள்ளைகள் எதிர்காலத்தை நினைத்து நினைக்கிற பொழுது வழியை மாத்திட்டே இருக்கிற, இப்படி இருந்தா தான், இப்படி இருந்தா தான், இப்படி இருந்தா தான் ஆண்டரை சந்தோஷப்படுத்தக்கூடிய நாட்களில் ஓடிவா.
ஆபிரகாம் சிரிக்கிறார், முகம் குப்புற விழுந்து நகைத்து, 100 வயசு ஆயிடுச்சு எனக்கு, என் மனைவி சாரால் 90 வயசு, 10 வயசு டிஃபரன்ஸ் சொல்கிறார் என்று இருதயத்தில் சொல்றாரு. அப்பா இருதயத்தை பார்க்குற ஆண்டவர், ஏன் ஆபிரகாம் இப்படியெல்லாம் மாறிட்ட, இன்னைக்கு வாழ்க்கை மாறுத, வெளியே பேச மாட்டோம், உள்ள அப்படியே ஆண்டருக்குள்ளது மாதிரி முறுமுறுத்து கொண்டிருக்கிறத, இருதயத்தில் பேசுகிற காரியம் ஆண்டருக்கு வேதனை உண்டாக்கிட்டு, நீ எங்கே இருக்கிறாய், உன் சத்தம் எப்படி, ஏன் ஆலயத்துக்கு இப்படி வருகிறாய், ஏன் மாலை ஜபங்களை நீ வெட்டுகிறாய், ஏன் ஜபங்களுக்கு ஒரு பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறான், ஆண்டுடைய பெருமூச்சின் சத்தம் உள்ளத்தில் நினைக்கிறான் ஆபிரகாம், நகைக்கிறார் உள்ளத்துல, நான் 100 வயது ஆயிட்டு, என் வாழ்க்கையில 90, என் மனைவி 90 வயது ஆயிட்டு, இஸ்மவேல் உமது சமூகத்தில் பிழைப்பானாக, வெட்டுகிற ஆண்டவர் இல்லவே இல்லை. இதான் ஆண்டவர் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது, அவருடைய திட்டங்களை உடைக்கிற எந்த மனுஷனால் கூடாது. தேவன் இந்த நாள் சபையில் தரிசனமாய் உனக்காய் பேசுகிறார், ஏதோ பிரச்சனை சிக்கி தான் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்காதே. இன்னைக்கு உசுமவேல் சந்ததி மூலமாய் ஆபிரகாம் கண்ணீர் வடித்துக் கொண்டே இருந்தார், சந்ததியா எல்லா சந்ததியும் வேதனை, காரணம் இல்லாமல் பிரச்சனையை உள்ளே போட்டுக் கொண்டார். இன்னைக்கு 10 வருடம் தாமதித்தால் என்ன, 25 தாமதித்தால் என்ன, உனக்கு சொன்னதை செய்யும் அளவு என் தேவன் உன்னை கைவிட மாட்டார். நீ செத்த பின்பல்ல, உயிரோடு இருக்கிற பொழுது கர்த்தர் அந்த நன்மையை கண்டு தேவனை துதிக்கக்கூடிய துதியை நிச்சயமாய் தரப்போகிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுது. இஸ்மவேல் உமக்கு முன்பாக பழித்திருப்பானாக என்று ஆபிரகாம் தேவனுக்கு விண்ணப்பம் பண்ணினான். 19 வசனத்துல அவர் சொல்கிறார், உன் மனைவி சாராள் நிச்சயமா குமாரனை பெறுவாள். இந்த ஆண்டர் விட்டுட்டு போய் ரூட்டு மாத்திடுறவன், மாடனா மாறிடுறவன், மறுதளித்து ஓடுகிறவன், எனக்கு ஆண்டருக்கு எவ்வளவு துக்கமா இருக்கும். ஆகவே தான் அந்த மாதம் வாக்கு கொடுத்துருக்கார், பயப்படாத, குழம்பிடாத, பொறுமையாக, நான் சர்வவல்லமுள்ள தேவன், நான் உன்னோடு கூட இருப்பேன். இயேசுவை கொண்டு வந்து நமக்கு காட்டுகிறான், உலகத்தின் முடிவு வரிந்தம் சகல நாட்களும், இன்பம் துன்பம் சந்தோஷம் எல்லா நாட்களும் நான் உன்னோடு கூட இருப்பேன். இன்னைக்கு யோசித்து பார், உன்னுடைய வாழ்க்கையில நன்மை நடக்கிற பொழுது துதிக்கிறாய், பல காரியங்கள் தாமதிக்கிற பொழுது ஆண்டிற்குரோதமாய் பேசுகிறாயே. உள்ளத்தில் ஆபிரகாம் நினைத்தார், அந்த காரியங்கள் ஆண்டிற்கு வேதனையாய் காணப்பட்டது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவ சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறோம், ஆண்டுடைய ரத்தத்தையும் சரீரத்தையும் எடுக்க போகிறார். இயேசுதான் சொல்வார், நான் அதே ஆபிரகாமின் தேவன் என்று சொல்லி, அவர் தான் சொல்லுவார், நான் உலகத்தின் முடிவு வரைந்தோம் சகல நாட்களில் உன்னோடு கூட இருப்பேன்னு சொன்னேன், எங்க போயிட்டேன், ஏன் சொந்த முடிவு எடுத்த, ஏன் இப்படி நிற்கிறேன், ஏன் இப்படி பேசுற, ஏன் பயப்படுகிறாய், பயந்ததுனால தானே அநேக காரியங்களுக்கு தரிசனங்களை உடைக்கக்கூடிய, சபையின் தரிசனங்களை உடைக்கக்கூடிய வாழ்க்கை, உன் குடும்ப தரிசனங்களை உடைக்கக்கூடிய வாழ்க்கை, உன் பிள்ளைகளுக்கு கொடுத்த தரிசனங்களை உடைக்கக்கூடிய வாழ்க்கை, உன் சுகம் பெற வேண்டிய பிள்ளைகளை எத்தனை காரியங்கள் ஆண்டு செய்கிறார், எல்லா காரியங்கள் செய்கிற பொழுது சொந்த முடி வருகிற பொழுது நடுங்கு, உன்னை காண்கிறவர் தேவன் இருக்கிறார், அவர் தான் சொல்கிறார், பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடு, ஆண்டவரே இந்த ரத்தத்துக்கும் சரீரத்துக்கும் உண்மையாயிரு, கட்டாயம் ஆண்டவர் இந்த பங்கு கொடுப்பார். இயேசுவின் பங்கு இதுதான், அவர் சரீரமும் அவர் ரத்தமும் அதில் முழு மனதோடு பங்குகள். ஆபிரகாமை கூப்பிட்டு பேசினார், ஏன் ஆபிரகாம் இப்படி பண்ணின, ஆபிரகாம் பேசினார், ரெண்டாவதும் பேசினார், சிரிக்கிறார். இன்னைக்கு பயபக்தி குறைஞ்சாலே சிரிப்பு வரும், பயந்து நடுக்கு கொண்டு, ஆமா இவங்க இப்படிதான் சொல்லுவாங்க, என் வாழ்க்கை இப்படி தான் இருக்க போகுது என்று சொல்லி முறுமுறுக்கிற உள்ளமே, இன்னைக்கு உள்ளத்தை பலப்படுத்திக்கொள், உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என் தேவன் என்னையும் உங்களையும் கைவிடவே மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தேவன் இந்த நாளிலும் நம்மோடு உடன்படிக்கை செய்கிறார். 17 செய்த உடன்படிக்கை போல இந்த நாளில் ஒரு உடன்படிக்கை செய்கிறார். அந்த உடன்படிக்கை தான் இந்த திருவிருந்த ஆராதனை. ஆண்டு சமூகத்தில் வருகிற பொழுது இந்த உடன்படிக்கை நினைவுக்கு ஒரு ஆண்டு சமூகத்தில் நீ என்ன சொன்னாலும் ஆண்டருக்கு பிரியம் இல்லாத காரணத்தை வெட்டித்தான் விடுவார். இஸ்மவேல் அல்ல, ஈசாக்கே உன் சுதந்திரவாளி, சாராய் தான் ராணி, இதை நியமித்து ஆண்டவர் உன் குடும்பத்தை பிரிக்க மாட்டார், ஊழியத்தை பிரிக்க மாட்டார், ஊழியத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் எந்த சக்தியும் தடை பண்ண முடியாது. நீ ஆண்டரை நோக்கி பார், எனக்கு அந்த தீர்மானத்தோடு நீ ஆண்டரை சந்தோஷப்படுத்துகிறாயா, நான் சர்வவல்லமுள்ள தேவன், என் சமூகத்தில் உத்தமனாயிரு, அந்த உத்தமனாயிரு. எவ்வளோ வேதனையான சம்பவம், நீ உத்தமனாக இருக்கப்பான்னு சொல்லியிருக்கலாம், இருப்பா, வழிமாறிட்ட, இன்னைக்கு எத்தனை பேர் வழிமாறிட்டோம், இயேசுவோடு இணைந்து கொள்வோமா. பெரிய சாதியாக்கினார், அவன் பெரிய ஐஸ்வர்யனாக இருந்தார், பெரிய மனுஷனாக இருந்தார்,
அந்த பிள்ளையைத்தான் இத்தனை பலப்படுத்துறாரு. ஆபிரகாம் நீ எங்க இருக்கிற அதிபல சக்தி பி உத்தமனாயிரு. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல நண்பன் இயேசு உன்னை என்றும் காப்பா, கைவிடாமலே காத்து நடத்துவா. கண்மணி போல் காப்பா, கண்ணீரெல்லாம் துடைப்பா, நடந்ததெல்லாம் மறக்க செய்வா. நல்ல நண்பன் இயேசு உன்னை என்றும் காப்பா, கைவி